குவிந்து கிடக்கும் சடலங்கள் உடனடி நடவடிக்கைக்கு அமைச்சர் உத்தரவு. நிறுத்தி வைக்கப்படும் வாகனங்களால் வியாபார நடவடிக்கைகள் பாதிப்பு, மல்லாவி வர்த்தகர்கள் விமர்சனம். புலம்பெயர் புலிகள் சார் அமைப்புகள் சொல்வது கட்டுக்கதை. இலங்கை ராணுவ அதிகாரிகள் தவறளிக்கவில்லை. ஜிஎல்பிரிஸ் நிதியமைச்சை விட்டு வெளியேறுமாறு ஜனாதிபதியிடம் கோரிக்கை. தனியார் பயன்படுத்தப்படும் 40 அரசு நிறுவனங்கள் சர்வதேச நாணய நிதியம் நிபந்தனை. ஒரு நாடு ஒரு சட்டம் தொடர்பான அறிக்கையை குப்பையில் எறிய ஜனாதிபதி தயார். ரவுஹா கிம் கேள்வி. ரயில் பயணிகளுக்கான அறிவிப்பு. தங்கம் வாங்க ஈஸ்ட் ஹேம்லக்ஸ் விஜுவல்லர்ஸ். அரசு வைத்தியசாலைகளில் குவிந்து கிடக்கும் அடையாளம் தெரியாத சடலங்களால் பல்வேறு சிக்கல்களை எதிர்கொள்வதாக சுகாதார தரப்பினர் தெரிவித்துள்ளனர். எனவே இந்த சடலங்கள் தொடர்பில் மேற்கொள்ளப்பட வேண்டிய சட்ட நடவடிக்கைகள் குறித்து உடனடியாக நடவடிக்கை எடுக்க சுகாதார அமைச்சுக்கும் காவல்துறையினருக்கும் பணிபுரிவிடுப்பதாக நீதி அமைச்சர் விஜயதாச ராஜபக்சே தெரிவித்துள்ளார். சுகாதார பணிப்பாளர் தலைமையிலான சுகாதார தரப்பினருக்கும் நீதி அமைச்சருக்கும் இடையில் விசேட கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்ற நிலையில் இந்த விடயங்கள் கவனத்தில் கொள்ளப்பட்டுள்ளன. இனம் தெரியாத சடலங்கள் அகற்ற முடியாததன் காரணமாக ஏற்பட்டுள்ள சிக்கல் நிலைகள் மற்றும் சட்ட நடவடிக்கை எடுப்பது தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டது. அரசு மருத்துவமனை பிணவரையில் குறைந்தளவு இடமே காணப்படுவதுடன் அடையாளம் தெரியாத சடலங்கள் காணப்படுவதனால் ஏனைய சடலங்களை அடக்கம் செய்வதில் வைத்தியசாலை அதிகாரிகள் பல பிரச்சனைகளை எதிர்நோக்க வேண்டியுள்ளதாக சுகாதார சபைகள் பணிப்பாளர் நாயகம் உள்ளிட்ட அதிகாரிகள் சுட்டிக்காட்டினர். இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்காக குற்றவியல் நடைமுறை சட்டத்தில் திருத்தங்கள் மற்றும் அதற்கேற்ப தேவையான வழிகாட்டுதல்கள் குறித்து சுகாதார அமைச்சகம் காவல்துறையினரும் இந்த விடயத்தை உடனடியாக சமர்ப்பிக்க நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளுக்கு நீதி அமைச்சர் பணிப்புரை விடுத்துள்ளார். முல்லைத்தீவு தொண்டுக்காய் பலநோக்கு கூட்டுறவு சங்கத்துக்கு சொந்தமான மல்லாவி எரிபொருள் நிலையத்தில் எரிபொருளை பெற்றுச் செல்வதற்காக தரித்தணிக்கும் வாகனங்கள் கடை வீதி வாயில்களை மறைத்து நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதால் வியாபார நடவடிக்கைகள் பாதிப்படைந்துள்ளதாக வர்த்தகர்கள் கூட்டாக கோரிக்கை விடுத்துள்ளனர். மல்லாவி வர்த்தக சங்கம் கடிதம் மூலம் தொண்டுக்காய் பிரதேச செயலாளர் மற்றும் மல்லாவி காவல்துறை நிலைய பொறுப்பதிகாரி ஆகியோருக்கு கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது. கடைவாயில்களில் நீண்ட நாட்களாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும் வாகனங்களினால் வர்த்தகர்களாகிய தாமும் வாடிக்கையாளர்களும் பெரிதும் பாதிக்கப்படுவதாக கடிதம் ஒன்று கையளிக்கப்பட்டுள்ளது. இதன்போது தமது வியாபார நடவடிக்கைகளுக்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை ராணுவத்தினர் போர் விதிகளை மதிப்பதே நடந்தார்கள். புலம்பெயர் புலிகள் சார் அமைப்புகளின் கட்டுக்கதைகளை நம்பி ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் இலங்கை ராணுவ அதிகாரிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க முடியாது என நாடாளுமன்ற உறுப்பினர் ஜல்பீரிஸ் தெரிவித்துள்ளார். இந்த விடயம் தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது இவ்வாறு தெரிவித்தார். இது தொடர்பில் மேலும் தெரிவிக்கையில், இலங்கையின் இறுதிக்கட்ட போரின் போது மனித உரிமை மீறல்கள் போர் குற்றங்களில் ஈடுபட்டதாக அடையாளம் காணப்பட்டுள்ள 58 ராணுவ அதிகாரிகளுக்கு எதிராக ஐநா மனித உரிமைகள் சபையின் 47 உறுப்பு நாடுகளுக்கும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் மிச்சல் பச்சலட் அம்மையார் கோரிக்கை விடுத்திருந்தார். ஐநா மனித உரிமைகள் ஆணையாளரின் வலியுறுத்தல் இலங்கை ராணுவத்தின் நட்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தும் செயலாகும். இலங்கை ராணுவ அதிகாரிகள் மீது பொய் குற்றச்சாட்டுகள் சுமத்த நடவடிக்கைகள் ஐநா உடனடியாக நிறுத்தி கொள்ள வேண்டும். ஐநா உறுப்புரிமை நாடுகளிடம் இலங்கை ராணுவ அதிகாரிகளை கைது செய்யுமாறு அல்லது பயண தடை விதிக்குமாறு கோரிக்கை முன்வைக்க மனித உரிமைகள் ஆணையாளர் மிச்சல் பச்சலட்டுக்கு இந்த அதிகாரமும் இல்லை. ஆணையாளரின் இந்த அறிவிப்பிற்கு எதிராக அரசு கடும் கண்டனங்களை தெரிவிக்க வேண்டும் என கூறியுள்ளார். நாட்டில் ஏற்பட்டுள்ள தற்போதைய பொருளாதார நெருக்கடிக்கு தீர்வு காண அரசாங்கத்துக்கு முழுநேர நிதி அமைச்சர் தேவை என்று பொருளாதார ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். அதற்கமைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே நிதியமைச்சை வேறொரு அமைச்சருக்கு வழங்க வேண்டும் என கொழும்பு பல்கலைக்கழகத்தின் பொருளாதார பிரிவின் சிரேஷ்ட விரிவுரையாளர் கலாநிதி பிரியங்கா துனுசிங்கே குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதியின் கீழ் நிதியமைச்சு இருப்பது தற்போது சரியான தீர்வல்ல. சர்வதேச நாணய நிதியத்துடன் கலந்துரையாடுகளை விரிவாக்க வேண்டும். உலக வங்கி விடுத்துள்ள அரசியல் திருத்தம் உள்ளிட்ட நிபந்தனைகள் தொடர்பில் உடனடி நடவடிக்கைகள் மேற்கொள்வது தற்போதைய நிலையில் கட்டாயமாகும். தற்போதுள்ள அரசாங்கமோ அல்லது புதிய அரசாங்கமோ இளைஞர்களின் கோரிக்கைகளுக்கு விரைவான தீர்வுகளை வழங்க முடியாது. நாட்டில் உள்ள அனைத்து தரப்பினரும் அரசாங்கத்துக்கு ஆதரவு அளித்தால் பொருளாதார நெருக்கடியை 2 வருடங்களுக்குள் திட்டமிட்டு தீர்க்க முடியும் என சிரேஷ்ட விரிவுரையாளர் கலாநிதி பிரியங்கா துனசிங்கே மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கையின் சுமார் 40 அரசு நிறுவனங்கள் தனியார் மயப்படுத்த வேண்டும் என்று சர்வதேச நாணய நிதியம் நிபந்தனை விதித்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் லட்சுமி கிரியல்ல தெரிவித்துள்ளார்.
சர்வகட்சி அரசாங்கம் தரப்பில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் சந்திப்பு நடத்திய பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார். இது தொடர்பில் மேலும் தெரிவிக்கையில், சர்வதேச நாணய நிதியத்துடன் நிதியுதவி குறித்து பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருகின்றது. இதன்போதே சர்வதேச நாணய நிதியம் இலங்கை 40 நிறுவனங்களை தனியார் மயப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுபோன்ற விடயங்கள் அரசாங்கத்தில் அங்கம் வகிக்காமலேயே எதிர்க்கட்சி என்ற வகையில் நாடாளுமன்றில் அரசாங்கத்துக்கு ஆதரவை வழங்க முடியும் என கூறியுள்ளார். கலகுடியத்தை ஞானசரத்தின் தலைமையில் நியமிக்கப்பட்ட ஒரு நாடு ஒரு சட்டம் சம்பந்தமான ஜனாதிபதி செயலன குழுவின் அறைக்கு குப்பை கூடையில் வீச ஜனாதிபதி தயாராக இருக்கின்றார் என ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினருமான ரவு ஹக்கீம் கேள்வி எழுப்பியுள்ளார். ஜனாதிபதியின் தேசிய வேலை திட்டம் தொடர்பாக மக்களுக்கு முதலில் நம்பிக்கையை கட்டியெழுப்ப வேண்டும் எனவும் அவர் சுட்டிக்காட்டினார். நாடாளுமன்றத்தின் 3வது கூட்டத்தொடரை ஆரம்பித்து ஜனாதிபதி மிகச்சிறந்த அக்னிராசன உரையை நிகழ்த்தினார் என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம். அவரது உரையில் உள்ளடங்கியுள்ள சாதகமான விடயங்களை நிறைவேற்ற வேண்டும் என்ற நேர்மையான எண்ணம் அவருக்கு இருக்குமாயின், குறைந்தது அவருக்கு எதிராக இருக்கும் சில குற்றச்சாட்டுகளிலிருந்து விடுபட வேண்டுமாயின் அந்த குற்றச்சாட்டுகளை அவர் சரி செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும். அவர் மீது குற்றச்சாட்டை சுமத்தியவர்களுடனேயே அவர் தற்போது ஜனாதிபதியாக இருக்கின்றார். ஈஸ்டர் ஞாயிறு பயங்கரவாத தாக்குதலின் பின்னணியில் இருப்பது ஜார் என்பதை கண்டறிய நேர்மையான எண்ணத்தில் செயற்பட்ட ஷானி அபேசேகர் போன்ற அதிகாரிகள் பொய் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டு கைது செய்யப்பட்டனர். அவர்களை நீதிமன்றம் விடுதலை செய்துள்ளது. இப்படியான அதிகாரிகளை மீண்டும் இந்த விசாரணைகளில் ஈடுபடுத்தி உண்மையை கண்டறிய வேண்டும் என நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் தொடர்பான பக்க சார்பற்ற விசாரணைகளை நடத்தி இந்த தாக்குதலின் பின்னணியில் இருந்த சூத்திரதாரிகள் யார் என்பதை கண்டறிய வேண்டும். அவர்களின் நோக்கம் என்ன என்பதை கண்டறிய வேண்டும். இவற்றை நிறைவேற்ற ஜனாதிபதி நடவடிக்கை எடுப்பாரா? இந்த சந்தர்ப்பத்தில் கேள்வி எழுப்ப விரும்புகின்றேன். அப்படி இல்லை என்றால் குறைந்தது ஒரு நாடு ஒரு சட்டம் என கூறி நாட்டின் இனங்கள் மதங்களுக்கிடையில் பகையை ஏற்படுத்திய பிக்கு தலைமையிலான ஜனாதிபதி செயலணி குழுவின் அறிக்கை குப்பை கூடையில் எறிய ஜனாதிபதி தயாராக இருக்கின்றாரா? இதற்கு ஜனாதிபதியாக பதில் அளிக்க முடிந்தார். நாட்டு மக்களுக்கு ஜனாதிபதியின் வேலை திட்டம் தொடர்பில் நம்பிக்கை உருவாகும் என ரவு ஹக்கீம் கூறியுள்ளார். கோவிட் தொற்று நிலைமை காரணமாக இடைநிறுத்தப்பட்டுள்ள திருகோணமலை கொழும்பு இரவு நேர தபால் புகையிரதம் இன்று முதல் மீண்டும் ஆரம்பிக்கப்பட உள்ளது. கோவிட் தொற்று நிலைமை காரணமாக திருகோணமலை கொழும்பு புகையிரதம் ஹல்லூயா வரை மட்டுப்படுத்தப்பட்டிருந்தது. எனவே திருகோணமலையிலிருந்து வரும் பயணிகள் மட்டக்களப்பிலிருந்து வரும் இரவு நேர தபால் ரயிலுக்கு மாற்ற வேண்டியிருந்தது. பயணிகளின் கடும் கோரிக்கையை ஏற்று மீண்டும் புகையிரதத்தை இயக்க அதிகாரிகள் ஏற்பாடு செய்துள்ளனர். இந்த புதிய புகையிரதம் 11 பெட்டிகளை கொண்டுள்ளது. அதில் 2 குளிரூட்டப்பட்ட பெட்டிகள், 2 வகுப்பு மற்றும் 1 வகுப்பு பயணிகளின் வசதிக்காக பயன்படுத்தப்பட்டுள்ளது. இது தவிர 3 வகுப்பு இருக்கைகளையும் முன்பதிவு செய்யலாம் என குறிப்பிடப்பட்டுள்ளது.